ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற இருக்கிறது. பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தன. இந்நிலையில் விசாரணை என்பது இன்று நடைபெற இருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற இருக்கும் நிலையில் பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது இன்று நடைபெறுகிறது. இதில் ஜல்லிக்கட்டுகளுக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு கால அவகாசம் கோரியிருந்தது. ஆனால் நீதிமன்றம் கால அவகாசத்தை தர மறுத்து தற்போது இன்று விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். நம்ம ஜல்லிக்கட்டு தொடர்பான மனு இன்று உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வில் கே என் ஜோசப் தலைமையிலான அமர்வின் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் சார்பாக எழுத்துப்பூர்வமான வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமாக தமிழக அரசு கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு சட்டம் என்பது அரசியல் சாசனத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டே கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்குகளை, அதாவது ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு எதிராக போடப்பட்டுள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதத்தில் முன்வைத்திருக்கிறது. இது தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 கீழ், அரசியல் சாசன விதிகள் 21 கீழ் விலங்குகளுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் கிடையாது. ஆனால் அடிப்படை உரிமைகள் உள்ளது என்ற ஒரு கருத்தை கொண்டு இந்த உத்தரவுகளானது, பழைய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கில். அதனால் அந்த உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தமிழக அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இன்னும் சில நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான மனுக்கள் அல்லது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள, இதில் மிக முக்கியமாக தமிழகம், மகாராஷ்டிரா ஆகிய 2 மாநிலங்களிலும் விலங்குகள் அந்த விளையாட்டுகளுக்கு எதிரான ஒரு அந்த ஒரு சட்டங்களுக்கு எதிரான அந்த ஒரு மனுக்களானது பீட்டா அமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுக்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள விலங்குகள் விளையாட்டுகள் தொடர்பான அனைத்து மனுக்களுமே வந்து இந்த அரசியல் சாசன அமர்வில் இன்னும் பிரச்சனையத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது. அதில் தான் வந்து இந்த எழுத்துப்பூர்வமான வாதங்களை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய விளையாட்டு. இதன் மூலமாக நாட்டு இன மாடுகளானது பாதுகாக்கப்படுகின்றன. அவற்றினுடைய வளர்ச்சியானது மிகவும் முக்கியம் என்ற ஒரு கருத்தையும் தமிழக அரசானது இதில் முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டம் என்பது அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டது. அது நிச்சயமாக எந்த ஒரு தவறும் இல்லை என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பீட்டா அமைப்பானது வேண்டுமென்றே பாரம்பரிய விளையாட்டுகளை அளிப்பதற்கான ஒரு வழிவகை செய்யும் நோக்கில் இந்த ஒரு மனுக்களை தாக்கல் செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த எழுத்துப்பூர்வ வாதத்தில் குற்றம் சாட்டியுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.